அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து தேவையான
இம்யூனைசேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கு ஒரு ஊக்கத்தொகை. இது வந்து ரெண்டு விதமாக பயன்படும். ஒன்று வந்து அந்த மதர் வந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனல் சப்போர்ட்டு இன்கம் சப்போர்ட் கூட இந்த இன்சென்டிவ்னால பூர்த்தி செய்யும். ஸோ இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் இன்டர்வென்ஷன். அது முடித்த பிறகு அங்கன்வாடியில் எல்லா குழந்தைகளுக்கு தேவைப்படுற சத்தான உணவு நியூட்ரிஷியஸ் மீல் ஸோ தட் தமிழ்நாடு ஹோல் கண்ட்ரிலேயே மால் நியூட்ரிஷனுங்கிற கான்செப்டே இல்லாமல் எல்லா சில்ட்ரனுடைய நியூட்ரிஷன் மீல்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் மால் நியூட்ரிஷனுக்கு தேவையான எந்த ஒரு பாராமீட்டருமே நம்ம ஸ்டேட்டில் பாசிட்டிவாக இல்லை. தட் மீன்ஸ் ஆல் சில்ட்ரன் ஹாவ் பாசிட்டிவ் growth because of good nutritious food. That is the first thing. Okay, அந்த ஆரோக்கியம் தொடர்பான குறிப்பா இந்த பிரெக்னன்ட் விமன் அண்ட் சைல்டு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கணும் ஒரு விஷயம் சொன்னீங்க. குறிப்பா கல்வி துறையில என்ன வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களோட எல்லா லெவல்லையும் இருக்கு. நீங்க பிரைமரி லெவல் இருக்கு, மெட்ரிக் லெவல் இருந்து ரிசர்ச் லெவல் இருந்து பாத்தீங்கன்னா எல்லா லெவல்லையும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதன் மூலமா நிறைய மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, சிறுபான்மையினர் மாணவர்கள் ஈவன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய அதனால பயன்பட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்விக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் கவர்மெண்ட்ல. அது எப்படி கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ஒன்ல இருந்து கிளாஸ் டுவெல் வரைக்கும் எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மாணவ மாணவியர்களுக்கு யூனிஃபார்ம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். டெக்ஸ்ட் புக்ஸு, நோட் புக்ஸு, அட்லஸ்ஸு, பென்சில் பாக்ஸு, ஷூஸு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்த பிறகு லேப்டாப்பும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு மிட் டே மீல் ஸ்கீம் கொடுக்குறோம் ஸோ தட் தே கேன் கம் டு ஸ்கூல் விதவுட் வரிங் அபவுட் ஃபுட். இது இல்லாமல் ப்ரீ மேட்ரிக் போஸ்ட் மேட்ரிக்ங்கிற ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு இன்கம் லிமிட் இருக்குது. நிஜமாக ஏழைகளாக இருந்து அவங்களுக்கு தேவைப்பட்டு அந்த பண பாதிப்பால் அவங்க வந்து எஜுகேஷன் கண்டினியூ பண்ண முடியாத அவங்களுக்கு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பண உதவி வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் மூலமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கின்றோம். ஸோ அது ப்ரீ மேட்ரிக் ஆகட்டும், ப்ரீ மேட்ரிக்குன்னு மெட்ரிகுலேஷனுக்கு முன்னாடி, போஸ்ட் மேட்ரிக்குன்னு காலேஜும் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு எல்லாமே தேவையானது கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் சில மாணவர்கள் வந்து அகாடமிக்கலி ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து ஐஐடி ஐஐஎம் போன்ற நல்ல நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து அவங்க அட்மிஷன் வாங்குவாங்க, ஆனால் பிகாஸ் ஆஃப் பாவர்ட்டி தே வில் நாட் பி ஏபிள் டு பே த ஃபீஸ். அந்த மாதிரி மாணவ மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு 100% அவங்கள தேவையான ஃபீஸ் வந்து செலுத்துறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் சார். அடுத்தது நான் இப்போ என்கிட்ட சொல்ல போகிற விஷயம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலராக தெரிஞ்ச விஷயம். எனக்கு தெரிஞ்சு மேபி உலக அளவில் இந்தியாவில் வந்து நம்ம மாநிலமே முன்னோடியே செஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ரம்லான் மாதத்தில் நோன்பு கஞ்சி கொடுக்குற விஷயம் அது. நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம் ஒரு தனி மனுஷனுக்கு உணவெல்லாம் ஜெகத்தினை அழித்துடுவோம் பாரதியார் சொன்னாருங்கிற ஒரு கருத்து எல்லாருக்கும் நினைவிருந்தால் கூட அந்த நேரத்தில் ஈவன் அந்த ஒரு ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மந்த், அவங்களுக்கு ரொம்ப ஹோலியான ஒரு மந்த்ங்கிற பட்சத்தில் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அதை அரசு செயல்படுத்திருக்கு. அந்த அனுபவம், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய வெற்றி அப்படி சொல்லுங்க. முஸ்லிம்ஸ் வந்து புனித ரம்ஜான் மாதத்தில் வந்து அவங்க 30 நாள் அவங்க ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் ஹோல் டே பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ப்ரேயருக்கு அப்புறம் அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு நோன்பு கஞ்சின்னு காய்ச்சி கொடுப்பாங்க ஜமாத்தில். ஸோ அந்த நோன்பு கஞ்சிக்கு காய்ச்சறதுக்கு தேவையான அரிசி வந்து கவர்மெண்ட் வந்து அனைத்து ஜமாத்துகளுக்கு அந்த அந்த மாஸ்க் மூலமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கின்றோம். கடந்த ஆண்டு கோவிட் இருந்தால் கூட 5450 டன் அரிசி, பச்சை அரிசி, அது ஒரு 15 கோடி ரூபாய் செலவில் வந்து 2950க்கும் மேற்பட்ட மாஸ்க்ஸுக்கு வந்து மசூதிகளுக்கு வந்து இந்த அரிசி கொடுக்கப்பட்டது. இது வந்து அவங்க ரொம்ப வரவேற்றாங்க. இது கோவிட் இருந்ததுனால நம்ம
அந்த அரிசி வந்து பிரிச்சு வீட்டு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்க வந்து ஈதுகா கிட்ட வந்து மாஸ்க் கிட்ட வந்து அவங்க வர்ஷிப் பண்ணும்போது இந்த பிரச்சனை ஆகும், கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுனால அவங்க இந்த வீட்டுக்கே கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிருக்கோம். இது ரொம்ப முஸ்லீம் கம்யூனிட்டி மத்தியில் ரொம்ப வரவேற்கப்பட்டு இருக்கிறது. பிளஸ் ஹோல் கண்ட்ரில ஐ திங்க் இட்ஸ் அ வெரி யூனிக் ஸ்கீம். ஓகே, அதுதான் அதுதான் முன்னே குறிப்பிட்ட நினைக்கிறேன். நீங்க நம்ம உணவு விஷயத்துல மிக தெளிவான விஷயங்கள், ரமலான் மாதத்துல ரொம்ப நோன்பு கஞ்சிங்கிறது மிக பாராட்டுக்குரிய ஒரு திட்டமா எல்லா மக்களாலும் பார்க்கப்பட்டது, எல்லா தரப்பு மக்களாலும் பார்க்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சிறுபான்மையான பெண்கள் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் வெளியே வர தயங்குகிற கொஞ்சம் பெருமையாக வந்துட்டு இருக்காங்க. அவர்களையும் குறிப்பாக கிறிஸ்டியன் முஸ்லீம் பெண்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான விமன் எய்ட் சொசைட்டிஸ் நிறைய ஆரம்பிச்சு அதன் மூலமா நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அவரோட ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. இது வந்து ஒரு யூனிக் இன்டர்வென்ஷன். விமன் எம்பவர்மெண்ட் என்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ரையாரிட்டி. இதுல வந்து மிகவும் பாதிக்கப்பட்டவங்க எஸ்பெஷலி விடோஸ், கணவனால கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி விடோஸுக்கு வந்து அவங்களுக்கு சோசியலி ரெக்கக்னிஷன் வேணும், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் கூட வேணும். அதுக்கு இந்த எய்ட் சொசைட்டிஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து நம்ம உதவி பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்க ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கணும்னு சொன்னா அவங்க 1 லட்சம் ரூபாய் தன்னை முதலீடா போட்டா அதுக்கு 2 பங்கு கவர்மெண்ட் வந்து மானியமா கொடுத்து டோட்டல் 3 லாக்ஸுக்கு உண்டான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு சலுகை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்தந்த மாவட்டங்களில் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த சொசைட்டி நடைபெற்று வருகின்றது. அது வந்து முஸ்லீம் விமன்ஸ்க்கு இருக்கு, கிறிஸ்டியன் விமன்ஸ்க்கு இருக்கு. இது ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவ் முறையில் ஒரு விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்குமே விமன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குமே உதவிட்டு இருக்கின்றது. ஓகே சார், மகிழ்ச்சி சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஸ்கீம் இருக்கு, பிரதம மந்திரி வீடு கட்டுறதுக்கு தமிழகம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக மிக சிறப்பாக செயல்பட்டு வரணும். மைனாரிட்டிஸுக்கு அந்த வீடுகள் பிரதம மந்திரி வீடு கட்டுத்தின் திட்டத்தின் கீழே வந்து என்ன வகையான உதவிகள் செய்யப்படுகிறது, எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, அதை பற்றின உங்களுடைய விளக்கம் சார். தமிழகத்தில் வந்து ஹவுசிங் ஸ்கீம்ங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறோம். ஒன்று கிராமப்புறங்களில் பண்ணுறோம், அர்பன் ஏரியாஸ்லையுமே பண்ணுறோம். ரூரல் ஏரியாஸில் வந்து பிரதான் மந்திரி கிராமீண் ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டத்தின் அடிப்படையில் நம்ம பண்ணுறோம். அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய யூனிட் காஸ்ட் வந்து 1,20,000 ரூபாய். அதில் 2 பங்கு இருக்கும், ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேரு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் வந்து 72,000, ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் வந்து 48,000. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன உடந்துச்சுன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து தானாக பணம் போட்டு ஒரு நல்ல வீடை கட்ட முடியாதுங்கிற ஒரு உணர்வோடு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த கண்ட்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 1,55,000 வந்து தானா ஒரு கிராண்டா பல காம்பனன்ஸ்ல அந்த பெனிஃபிஷியரிக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இதனால அந்த டோட்டல் யூனிட் காஸ்ட் வந்து 2 லட்சத்துக்கு மேற்படி போயிட்டு மக்கள் வந்து ஒரு நல்ல வீடை கட்டி வாழ்றதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து கவர்மெண்ட் ரொம்ப முன்னோடியாக செஞ்சுட்டு இருக்கின்றது. கடந்த ஆண்டு வந்து மைனாரிட்டிஸுக்குன்னு 1,691 வீடு வந்து ஒதுக்கி அந்த ஒர்க் வந்து இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் 700 வீடு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் மீதி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஓகே சார், இல்லை இதுலயே ஒரு முன்னோடி திட்டத்தை வந்து அரசு ரொம்ப மிக சிறப்பாக செயல்படுத்திருக்குது. மற்ற மாநில அரசுகளோட ஒரு முன்னோடியை நம்ம எடுத்து செயல்பட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சிறுபான்மையினர் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம் சிறுபான்மையினர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் கனவு என்பது அந்த புனித பயணமாக ஹஜ்ஜுக்கோ ஜெருசலமாக போகிறாங்கிற ஒரு விஷயம்தான். அது நாங்கள் இறப்பதற்கு ஒரு தடவையாக நம்ம அங்கே போயிட்டு வரணுங்கிறது அது கனவாக இருந்துட்டுருக்கோம். அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய மாநில அரசு தொடர்ச்சியாக அவர்கள் என்னென்ன உதவிகள் செய்யப்படுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையான உதவிகள் தமிழக அரசு என்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கு, அந்த அதை பற்றின கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். இப்போ இந்த வாழ்நாள் கனவுங்கிறது வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு மனிதனுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு போகணுங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம ஹஜ் கமிட்டி அமைச்சு அந்த ஹஜ் கமிட்டி தலைமையிலே இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு வந்து ஏறக்குறைய 4,000 பேர் வந்து ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே
தமிழக அரசு 6 கோடி ரூபாய் மானியமா உதவியா அந்த ஹஜ் கமிட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கின்றது. இது நம்ம ஒவ்வொரு பெனிஃபிஷரியா நம்ம பார்த்தோம்னா 13,000க்கு மேற்பட்ட பணம் வந்து அவங்களுக்கு இந்த உதவியா அமையும். இது வந்து தமிழ்நாடு அகைன் ரொம்ப முன்னோடியா இந்த ஹஜ் அசிஸ்டன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. சில இடங்கள்ல வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட தமிழகத்துல வந்து இந்த அசிஸ்டன்ஸ் கண்டினியூ பண்ணணும், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோட இது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம கிறிஸ்டின்ஸ் வந்து ஜெருசலம் போறது அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம்னு கருதுகிறாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்கலி எவ்ரி இயர் 600 பேருக்கு வந்து ஜெருசலம் போறதுக்காக தமிழக அரசு உதவி செஞ்சுட்டு இருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக 20,000 இருந்த இந்த உதவி இப்போ 37,000 உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ ரீசன்ட்லி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாட போனப்போ அந்த அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த 37,000 தான் அவரை உயர்த்தினாரு. அதுக்கு நெசரி ஆடு அப்படின்னு இஷ்யூ. ஸோ 600 பேர் வந்து இந்த பெனிஃபிட் அடையலாம் அதுதான் இருக்காங்க. நம்ம நம்ம முன்னாடி நம்ம கேட்ட கேள்வி வீட்டு வசதி திட்டத்தில் வந்து தமிழக அரசு வந்து நம்ம மத்திய அரசு கொடுக்கறதுக்கு ஈக்குவலர் 100 அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி நம்ம ரொம்ப மடங்கு அதிகமாக கொடுக்குறோம். அதில் வந்து 40% தான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது, அவங்க 60 நம்ம 40 பட் அது 10 அங்கிறதுனால நம்ம ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு தகவல் நம்ம துறை ரீதியாக தெரிஞ்ச விஷயம் கேட்டால் இந்த மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க நம்ம வேர்ஷிப்பிங் இன்ஸ்டிடியூஷன் லைக் சர்ச்சஸ் மார்க்ஸ் மாஸ்க்லாம் இருக்கு, பழைய பழம்பெரும் சர்ச் இருக்கு மாஸ்க்கு, அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உதவிகள் ஏதாவது நம்ம செய்யணுமா சார்? இப்போ சர்ச்சஸ் வந்து அவங்களுக்கு பண உதவி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்கக்கிட்ட பண வசதி இல்லை, அவங்களுக்கு தேவைப்படுது ரிப்பேர்ஸ்க்காக தேவைப்படுதுங்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு சர்ச்சுக்குமே அவங்களுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் செய்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் வந்து உதவி செய்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு. ஒவ்வொரு சர்ச்சுக்குமே அப் டு 3 லாக் ரூபீஸ் வந்து இந்த பேசிக் ரிப்பேர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே சார். இன்சூரன்ஸ் அதாவது இந்த பரியல் கிரவுண்ட்ஸ் எல்லாம் கூட சரி பண்ணுறதுக்கு உண்டான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வகையான நம்ம உதவி இருக்குது சார்? பரியல் கிரவுண்ட்ஸ் வந்து பேசிக்கலி நம்ம நிறைய பேர் அதை பற்றி யோசிக்க மாட்டோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அது கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓபன் பாலிசி இருக்கு, எந்த இடத்துல வந்து பரியல் கிரவுண்ட் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் லேண்ட் இருந்தா அது ஃப்ரீயா அவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருக்கு. கவர்மெண்ட் லேண்ட் இல்லைன்னா அதை அக்வயர் பண்ணி பரியல் கிரவுண்டுக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக ப்ரொவிஷன் இருக்கு. இந்த ஆண்டு கவர்மெண்ட் வந்து இந்த பர்பஸ்க்காக 5 crores ஒதுக்கியிருக்கு. நம்ம எடுக்கலாம். பட் மைனாரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு, இது நார்மலி நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் இருக்கு. இந்த இடத்துல இவங்களுக்கு அனைத்து திட்டங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறைகளாகட்டும் அதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும் எல்லாமே இங்கே கிடைக்கும். இது இல்லாமல் தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு, டாம்கோன்னு சொல்லி, அவங்க வந்து நிறைய எக்கனாமிக் அசிஸ்டன்ஸு எஸ்பெஷலி இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. அதுக்கு நம்ம குறைந்த வட்டியில் 6-8% இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம நிறைய லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ஸ்மாலர் அமௌண்ட் லோன்ஸு ரொம்ப கொலாட்டல் இன்சிஸ்ட் பண்ணாமல் ஒரு சிறு மற்றும் குறு வியாபாரிகளுக்கு உதவி மாதிரி நம்ம இந்த லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து டைரக்ட்லி நீங்கள் டிபிசிடபிள்யூ ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா வெப்சைட் மூலமாக யூ கேன் கான்டாக்ட் த டாம்கோ ஆஃபீஸ் இன் டெல்லி. சரி, ஓகே ஓகே சார். இந்த NMBSC அந்த அந்த திட்டத்தின் கீழ் வந்து நிறைய ஃபினான்ஷியல் உதவிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் என்ன வகையான திட்டங்கள்
எந்தெந்த விஷயத்துக்கு உண்டான உதவிகள்லாம் செய்யறீங்க, அது எப்படி ரீஃபில் பண்ணணும், அதுக்குண்டான எலிஜிபிலிட்டி என்ன, அதை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்மால் சிறு மற்றும் குறு வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் பண்ணக்கூடிய அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சாலையோரமா ஒரு கடை வச்சுட்டு அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. அவங்க வந்து பேசிக்லி ஒரு ரெகுலர் பேங்க்குக்கு போனா அவங்களுக்கு 1,000 பிரச்சனை வரும், கொலாட்ரல் கேட்பாங்க, அது கேட்பாங்க, இது பார்க்க அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இவங்க இதுல வந்து தே கேன் ஈஸிலி டேக் அ லோன். அது 6-8% நம்ம கொடுக்குறோம். அண்ட் ஹோல் கண்ட்ரியில 100% ரீபேமெண்ட் வந்து டேம்கோ தான் பண்ணிட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. மிக ஒரு மச்சத்தக்க பாராட்டுத்தக்க ஒரு விஷயம் நினைக்கிறேன் சார். டான்கோங்கிறது வந்து ரொம்ப தொடர்ச்சியாக இந்த இந்த சாதனையை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அது வந்து ஒரு 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 கமிட்டடான ஒரு சிந்தனையும் தான் செய்ய முடியும். நம்ம என்ன ஏழை மக்கள், குறிப்பாக சிறுபான்மையில் இருக்கிற ஏழை மக்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி இந்த 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 பசுமாடுகள் இல்ல விலங்குகள் இந்த மாதிரியான விஷயங்களை கிராமப்புற மக்களுக்கு லோன் கொடுக்குற ஆடு மாடுகள் கோழி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான உதவிகள் ஏதாவது ஸ்பெஷலா தரப்படுதா? நிச்சயமா இருக்கு. இப்போ இதுல வந்து கிராமப்புறங்கள்ல வந்து நம்ம நான் பர்சனலா பார்த்திருக்கேன், திருவள்ளூர் மாவட்டத்துல பார்த்திருக்கேன், கடலூர் மாவட்டத்துல பார்த்திருக்கேன். கோழி வளர்ப்பதற்காக நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒவ்வொரு வீட்லயுமே இப்போ அந்த கோழி வளர்ப்பால நல்ல ஒரு மந்த்லி ஒரு 15-20,000 ரூபீஸ் வருவாய் வந்து ஈட்டுட்டு இருக்கிறாங்க. இதே போல வந்து ஆடு மாடு கூட கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அந்த வளர்ப்பு அந்த இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கூட நல்ல முறையா போயிட்டு இருக்கு. லாஸ் இல்லாம ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல கிரெடிட் கல்ச்சர் வந்து காரணம். ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் நினைக்கிறேன் சார். ஏன்னா உள்ளே அரசாங்கம் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டா கூட மக்களும் வந்து தங்களுக்கு கொடுத்த அந்த உதவியை சரியா திரும்ப செய்யணுங்கிற அந்த ஒரு 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 கமிட்மெண்டோட இருக்காங்க. அதனாலதான் மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கிறது நம்ம நல்லா பார்க்க முடியும். நம்ம அதை பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்காக சொல்றேன். ரீசென்ட்லி வந்து மாண்புமிகு முதல்வர்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தார்கள். அவர் வந்து இவ்வளவு நாள் வந்து டேம்கோ வந்து மோஸ்ட்லி ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் தான் அந்த பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கு கூட ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும், அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்கணுங்கிறதுக்காக டால்மெட்கோ தமிழ்நாடு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லி ஒரு புது கார்பரேஷன் ஹோல் கண்ட்ரியில ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கியிருக்காங்க. அது இப்போதான் நம்ம ஆர்டர் இஷ்யூ பண்ணி அதை உருவாக்கியிருக்கோம். அண்ட் இட் இல் பி அ பயனியரிங் திங் இன் த ஹோல் கண்ட்ரி. வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு டு இட். ஓகே, நிச்சயம் வாழ்த்துக்கள் சார். மொழி ரீதியான சிறுபான்மையில் இருக்கின்றன தனி ஒரு வாரியம் என்பது. நம்ம இந்திய அளவில் நம்ம மாநிலம் தான் முதல்வர்கள் செஞ்சிருக்கு. நிச்சயமா வாழ்த்துக்கள், அது சிறப்பாக செயல்படணும். நாங்களும் இந்த நாட்டில் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறேன் சார். நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். எல்லாரையும் பாதிச்சிருந்த மாதிரி கோவிட் வந்து சிறுபான்மையின மக்களையும் பாதிச்சிருக்கு, உலகளவில் எல்லாம் பாதிச்சிருக்கேன். அந்த கோவிட் பீரியட்ல அவங்களுக்குண்டான உதவிகள், நலத்திட்ட உதவிகள் என்ன மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க என்ன மாதிரி பயனடைந்தவர்கள் அதை பற்றி சொன்னா நல்லா இருக்கும் சார். கோவிட் பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள் நம்ம பண்ணோம். ஒன்று வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்கிரேஷன் அமௌண்ட் மாதிரி கொடுத்தோம். நம்ம சிறுபான்மையருக்கு வந்து உலமா போர்டன் வச்சிருக்கோம். உலமாஸ்லா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே நம்ம இந்த எக்ஸ்கிரேஷன் எல்லாருக்கும் கொடுத்தோம். இது இல்லாமல் வந்து பிடிஎஸ்ல அரசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்போம். பிளஸ் முக்கியமாக ஒரு மைனாரிட்டிஸ் மத்தியில் சிறு குறு வியாபாரிகள் வந்து பிஸ்னஸ் இல்லாமல் பாதிப்படைச்சிருந்தாங்க, எஸ்பெஷலி லாக்டவுன் டைம்ல. அவங்க வந்து அவங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து அந்த லாக்டவுன் டைம்ல பிஸ்னஸ் இல்லாத டைம்ல அவங்க கன்சம்ஷன் நீட்ஸுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த பிஸ்னஸ் ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு முதலீடு தேவைப்பட்டது. அந்த முதலீடு தேவைப்பட்டிருக்கின்ற அந்த ரிக்வயர்மெண்ட் வந்து நம்ம டேம்கோ மூலமாக வெரி கன்செஷனல் சாஃப்ட் லோன்ஸை கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ரிவைவல் ஆஃப் பிஸ்னஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது. எல்லாருக்கும் எல்லாரும் கஷ்டப்படுற நேரத்தில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்கள மாதிரி கொடுத்து வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்து. ரெண்டாவது வாக்ஃபோர்டுங்கிற அந்த போர்டு வந்து ரொம்ப திறம்பட செயல்பட்டுருக்குது. அதை நிறைய ரீகான்ஸ்ட்ரூட் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சு சிறப்பாக செயல்பட்டு வரும். அது அதனுடைய அமைப்பு அதனுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் சொல்லலாம். முஸ்லிம் சமுதாயத்தில் வந்து ஒரு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து
பப்ளிக் வெல்ஃபேருக்காக ரிலிஜியஸ் வெல்ஃபேருக்காக அதை வந்து டெடிகேட் பண்ணது பேரில் ஒர்க்ஸ். அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. அந்த ஒர்க்ஸுடைய சூப்பர்வைசிங் பாடி தான் ஒர்க்ஸ் போர்டு. தமிழகத்தின் பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்ஸ் போர்டு வந்து கம்ப்ளீட்டாக கான்ஸ்டியூட் பண்ணி இப்போ செயல்பட்டு இருக்கின்றது. ஒர்க்ஸில் இருக்கிற அனைத்து சொத்துக்கள் வந்து சர்வே பண்ணி ஜியோ டேக் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுற ஒரு பெரிய ஒர்க் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால் அந்த ஒர்க்ஸ் எதுக்காக ஒர்க்ஸ் ஆக்கப்பட்டதோ அந்த ஒரு பர்பஸை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய பேஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நிறைய அந்த சேரிட்டபிள் ஒர்க்ஸ் வந்து இந்த ஒர்க்ஸ் மூலமாக நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கின்றது. ஓகே, இல்லை இந்த ஒர்க்கோட கனெக்ட் ஆகுது இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எதாவது நம்ம கொடுக்குறோமா சார்? ஒர்க்ஸ் போர்டில் வந்து நம்ம உலமாஸ்க்கு எஸ்பெஷலி காஜஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு ஆனரேரியம் கொடுக்குறோம், அதை ஒர்க் போர்டு மூலமாக தான் கொடுக்குறோம். ப்ளஸ் உலமாஸுக்கு வந்து ஒரு பென்ஷன் கொடுக்குறோம், அது ஒர்க் போர்டு மூலமாக நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஒர்க்ஸ் மூலமாக என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கங்கிறத கண்காணித்து அது சரியாக நடந்துட்டு இருக்காங்கிற ஒரு சூப்பர்விஷனோட கைடன்ஸ் கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார், நான் மறுபடியும் நான் வந்து ஆரம்பிச்சோம் அங்கேயே வரும் நம்ம எஜுகேஷன் சைடு, குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு நம்ம கல்வியை தரமான கல்வியை கொடுக்கறது கூட அவருடைய வாழ்க்கையை நிச்சயமாக அவங்களால் கட்டமைச்சு முடியுங்கிறத நம்ம எல்லாம் நம்புகிறோம். இந்த மாதிரி சிறப்பாக படிக்கிற இந்த சிறுபான்மையின மாணவர்களுக்கு ஏதாவது வகையான அங்கீகாரம் அளிக்கப்படுது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஸ்காலர்ஷிப்ல இருந்து, இல்லை அவார்ட்ஸ் மாதிரி இல்லை ரிவார்ட்ஸ் மாதிரி என்ன வகையான ரெகக்னேஷன் நம்ம தான் ஸ்கீம் நம்ம அரசாங்கத்துக்கு இருக்கா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம வந்து ஜென்ரலி நம்ம ஸ்கீம் இருக்கு, எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அவங்க நல்ல மார்க் வாங்கினா அந்த டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்து ஊக்க வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கு, அதைப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கின்றோம். அப்போ நிறைய நிறைய முழுக்க முழுக்க நம்ம சிறுபான்மையோட வளர்ச்சிகள் அவங்களோட மேம்பாட்டுக்கு உண்டான விஷயங்களை பார்த்தோம். நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறையினுடைய முதன்மை செயலாளராக இருக்கீங்க. ஸோ பிற்படுத்தப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்குண்டான ஓவராலான திட்டங்கள் இல்லை வளர்ச்சி திட்டங்கள் இருந்தால் கொஞ்சம் பிரீஃபாக சொன்னீங்க நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய ஒர்க் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால், கல்விக்காக மாணவ மாணவியர்கள் வந்து அவங்க இருக்கின்ற ஊரோ கிராமமோ விட்டு வேற ஊர்களுக்கு செல்றாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. இந்த ஒரு நீடை வந்து நம்ம உணர்ந்து அவங்களுக்கு 1384 மேற்பட்ட ஹாஸ்டல்ஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். இதில் 18 ஹாஸ்டல் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மைனாரிட்டி ஹாஸ்டல்ஸ், அந்தந்த எங்கே அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அங்கே இருக்கிறது. அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த ஹாஸ்டலில் தங்குறதுக்கான அனைத்து வசதிகள் வந்து ஃப்ரீயாக நம்ம பண்ணுறோம். உணவாகட்டும், அங்கே தங்குறதுக்காக ஒரு ஃபர்னிச்சர் ஆகட்டும், ஒரு பெட்ஷீட் ஆகட்டும், அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். தட்டு எல்லாமே கூட ஃப்ரீயாக கொடுக்குறோம். சாப்பாடு அஃப்கோர்ஸ் இஸ் ஃப்ரீ. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காலேஜ் ஹாஸ்டல்ஸ் கூட இருக்குது, அங்கே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் மூலமாக அவங்களுக்கு தேவைப்படுகின்ற வொக்கேஷ்னல் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு சர்டிஃபைட் அக்ரெடிட்டட் ஃப்ரம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து தேவைப்படுகின்ற ட்ரைனிங்கோட நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ப்ளஸ் அதர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் கூட கொடுக்குறோம். இந்த அனைத்து முயற்சிகள் பண்ணதுனால கலர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸை நம்ம வச்சுருக்கோம். கிளாஸ் 12 ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆல் ஸ்கூல்ஸுடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து 87, கலர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் வந்து 92% பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ தியர் பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் வெரி குட். அண்ட் கடந்த நீட் எக்ஸாமில் கூட நிறைய மாணவ மாணவியர்கள் வந்து அவங்க மெடிசனில் சீட் வாங்கியிருக்காங்க, இன்ஜினியரிங்கில் மார்க்ஸ் வாங்கி இன்ஜினியரிங் சீட் வாங்கியிருக்காங்க. தியர் சக்சஸ் த குவாய்ட் வெல். பியூட்டிஃபுல் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, இறுதியாக அழகாக சொல்லிட்டீங்க. இறுதியாக ஒரு மேபி ஒரு 1 மினிட்ல வந்து சிறுபான்மை மக்களுக்காக இந்த அரசு எல்லா வகையான உதவிகளும் செய்வதற்கு உறுதியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த மக்களுக்கு உங்களோட செய்தியாக என்ன சொல்ல வருவாங்க? என்னோட செய்தி வந்து ஒன்று தான், அரசு தயாராக இருக்கிறது, நீங்கள் தயாராக வரணும். நம்ம அனைத்து திட்டங்களை வந்து உங்களுக்காக தான் தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ப்ரோக்ரஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் தான் போடணும். அந்த ப்ராசஸ், அந்த ஜெர்னியில் வந்து தமிழக அரசு உங்களோட உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக நிச்சயமாக இருக்கும்.
நன்றி சார். இது வரைக்கும் சிறுபான்மையின மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், உதவி திட்டங்கள் ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்கினதுக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி நன்றி. மேகலை, இதுவரை சிறுபான்மையின மக்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், மேம்பாடு பற்றிய பல்வேறு உதவி திட்டங்களை மிக எளிதாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைத்த திரு பி சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.